ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் அது ஒரு ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். வாங்க, அது என்ன ரெசிபின்றதை பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு வாணலியில் சேர்த்துடலாம். வாணலியில் சேர்த்துட்டு நல்ல மாவு வந்து லேசாக வறுபட்டு அதோட வாசம் வரும், ராகி மாவு வாசம் வரும். அந்த வாசம் வர வரைக்கும் நம்ம வந்து வறுத்தெடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்லோவாக வறுத்தோன்னா மாவு வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இது வந்து நான் இப்போ கடையில் வாங்கின ராகி மாவு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, மாவு வந்து லேசாக வறுபட்டு மாவோட வாசம் வருது. அப்படி உங்களுக்கு ஸ்மெல் பண்ண முடியல அப்படின்னா, நீங்கள் வந்து மாவு வந்து இப்படி தொட்டு பாருங்கள். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். அந்த சூடு வர வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த மாவு வந்து நல்லா கம்ப்ளீட்டாக சூடு ஆறணும். ஆறினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ மாவு வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு. அதை வந்து நான் ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த மாவில் பார்த்தீங்கன்னா, நார்மல் நம்ம குடிக்கிற தண்ணி இருக்குல்ல, அது வந்து நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி இவ்வளோத்தையும் ஊற்ற போகிறதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம். மொத்தமாக ஊற்றிட்டிங்கன்னா அளவு வந்து தெரியாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். ஈரம் இருந்துச்சுன்னா மாவு வந்து கெட்டியாகும் இல்லையா, அந்த கட்டியை வந்து உதுத்து விட்டு உளுத்து விட்டு அந்த மாவோட நம்ம வந்து இந்த அப்படியே மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுறதை பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த மாதிரி கட்டியெல்லாம் அப்படி உதுத்து விட்டு உதுத்து விட்டு அந்த ட்ரை மாவோட அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதாவது இந்த ஈரம் வந்து எல்லா மாவுலேயுமே படணும். அந்த மாதிரி இப்போ செய்யும்போது கட்டி ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி தண்ணியை வந்து நம்ம தெளித்து தெளித்து பிசைஞ்சோன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் வந்து கையிலே பிசைங்க. கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அளவு தெரியாது. இந்த மாதிரி கையில் இப்படி உதுத்து உதுத்து விட்டு பிசைஞ்சு எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, மாவு வந்து ஈரமாக தான் இருக்கும், ஆனால் வந்து உதிர்ந்து விடும். இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். கையில் இப்படி பிடிச்சிங்க அப்படின்னா பார்த்தீங்களா, கொழுக்கட்டை ஷேப் இப்படி பிடிக்க வருது. ஆனால் உதுத்துட்டால் உதிர்ந்துடணும். இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து புட்டு மேக்கர் எடுத்திருக்கேன். நீங்கள் இதை வந்து நீங்கள் நம்ம நார்மலாக இட்லி தட்டில் கூட செய்யலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து தேங்காய், இது வந்து செய்யறதுக்கு துருவன தேங்காயும் தேவை. நான் ஒரு அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட்டு இந்த புட்டு மேக்கரில் ஃபஸ்ட்டு லேயராக சேர்த்துட்றேன். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ராகி மாவு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லேயர் வந்து தேங்காய். அதுக்கப்புறம் திரும்பவும் மாவு. ரொம்பலாம் போட்டு ப்ரெஸ் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் இப்படி லேசாக அப்படி அழுத்தி தான் விடுறேன். அதுக்கப்புறமா திரும்பவும் மேலே தேங்காய். தேங்காய் நிறைய சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் வந்து தேங்காய் சேர்த்து செய்யுங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு.
இந்த புட்டு மேக்கர் வந்து குக்கரில் தான் செய்கிறோம். குக்கரில் இனி மேலே அப்படி வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சரியாக தெரியுதான்னு தெரியல. இப்போ புட்டு வந்து வெந்துட்டுருக்கு, நான் அப்படி மூடி வச்சுட்டேன். இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகணும். இந்த ஸ்டீம்லேயே வந்து நல்லா வெந்துடும் புட்டு மாவு. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, புட்டு நல்லா வெந்து நல்லா வாசம் வருது. அதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோல்ஸ்லலாம் ஆவி வருது. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்மளோட சூப்பரான ராகி புட்டு ரெடி. இது பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம், இல்லை குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கும் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரையும் கொஞ்சமாக நெய் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா ராகி மாவு மட்டும் இல்லாமல் இப்போ நார்மலாக நம்ம வந்து நார்மலாக பச்சரிசி மாவில் செய்வோம், அது இல்லாமல் இதில் கம்பு மாவில் செய்யலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சிகப்பு அரிசி மாவு அந்த மாதிரிலாம் மாவுலாம் கடைகளில் கிடைக்குது. சப்போஸ் கடையில் மாவு வாங்குறது பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் அரிசியாக வாங்கி கூட செய்யலாம். நான் அரிசியாக வாங்கி எப்படி நம்ம வந்து புட்டு செய்கிறதுங்கிற வீடியோ டீட்டெயில்ஸ் வீடியோ வந்து போடுறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் நான் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.